ஹலோ பாரதி, ஐ எம் அஞ்சலி. நீ அஞ்சலியோ ஆரியலியோ, எனக்கு எதுக்கிட்டி ஃபோன் பண்ணா? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஓகே, நான் வாரேன். என்ன இந்த அஞ்சலி வர்றது போல இருக்கு? நாம திரும்பியே இருப்போம். ஹாய், நான் உங்களை யாமில் உள்ள வந்தா? ஐயோ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆமாம் அஞ்சலி, எதுக்கு வந்தீங்க? என்கிட்ட லவ் சொல்லதுக்குடா. சரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு கருப்பான மருமக தான் வருவா. ஏம்மா ஏம்மா, எங்கே போறா? நான் வீட்டுக்கு போறேன் சார். ஆமா, லைசன்ஸ் எங்க? என்கிட்ட இல்லை, எங்க அப்பா கிட்ட இருக்கு. அப்ப வந்து ஃபைன் கட்டு. என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே சார். அப்ப வண்டி விட்டுட்டு போ. சரி சார். சார், நான் பணம் தரேன், அவளோட வண்டி அவள்கிட்ட கொடுங்க. ஏம்மா ஏம்மா, நில்லுமா. சொல்லுங்க சார். உன் வண்டி எடுத்துட்டு போ. அந்த தம்பி ஃபைன் கட்டிட்டாரு. ஓகே சார். யார் வீட்டுக்கு செருப்பு போட்டு வரது? ஐயே நில்லுங்க, செருப்பு எல்லாம் போட்டு வரக்கூடாது. சொல்லிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கீங்க. என் செருப்பை நீனே கொண்டு வெளியே போடு. ஆண்டி, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு கிளறி போட்டி இருக்கு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக போகிற, இனி எந்த போட்டியும் உனக்கு கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வரப்போறதை மட்டும்தான் நீ யோசிக்கணும். நான் நினச்சதே அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்களா? இந்த வீட்டை நான் உங்களுக்கு ஒன்று சும்மா ஒன்று தரல, எங்கள் கூட சம்மந்தம் வைக்கிறவங்க எங்கள் லெவலுக்கு வரணுங்கிறதுக்காக தந்தேன். சரிம்மா சரிம்மா, சரியான வில்லங்கம் பிடிச்ச பொம்பளையா இருப்பா போல. வசமா என் மோளை தள்ளி விட்டு அவங்க உள்ளதெல்லாம் கறந்துடணும். எதுக்காக இங்கே வந்தீங்க? என் கையில் அடிபட்டுட்டு. எப்படி பட்டு? உங்களை பார்க்க வர்றதுக்கு நானே அடி வாங்கினேன். என் தம்பி ஒரு மெண்டல தான் கல்யாணம் பண்ண போறோம் போல. வாட்? ஐ லவ் யூ. உங்களை எப்போ முத முதல்ல பார்த்தேனோ அப்பவே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வெளியே போ. போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணாது உங்களை மட்டும்தான். போடி வெளியில. சா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்.